உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீர்களா? உங்கள் ஆத்துமா தேவனுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கிறதா? இந்த நிகழ்ச்சியில் போடப்பட்ட ஜெப உதவி ஃபோன் நம்பர், அந்த நம்பருக்கு இந்த நிகழ்ச்சி முடிந்த பிறகு நீங்கள் ஃபோன் பண்ணி ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஜெபிப்பார்கள், ஆலோசனை கொடுப்பார்கள். செல்வம் ஜோசப் என்கிற ஒரு நல்ல ஊழியர், அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சிக்குள் நாம் போவதற்கு முன்னதாக ஒரு அருமையான பாடலை நாம் கேட்போம். தேவ பிரசன்னத்தை நாம் பாடுவோம். உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாய் ஏந்த மண்ணுயிர் ரட்சகனே. அன்னை தந்தை உற்றார் சுற்றார் ஆறும் உதவுவாரோ, அதிசயம் அணுவேலா ஆசையம் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பாலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பாலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. அன்னை தந்தை ஊற்றார் சுற்றார் ஆறு மோதவுவாரோ, அதிசயமானவேளா ஆசையன் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. துரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பாதகத்து கொண்டோ எல்லை ஆதவித்தினை தேடி. பண்ணின துரோகமெல்லாம் எண்ணினால் எத்தனை கோடி, பாதகத்து கொண்டோ எல்லை பாதவித்தினை தேடி. கண்ணினால் உன் திருவடி காண நான் தகுமோதான், கடையனு கருள் போரி மாடியோ முன் இயேசு சுவாமி. உன்னை அன்றி வேறே கதி ஒருவரில்லையே சுவாமி, தன்னையே பலியாயிந்த மண்ணுயிர் ரட்சகனே. அஞ்சு தூர நின்றன்
சஞ்சலங்களை நான் சொல்லி அலை கடல் தொரும்பு போல மலைவு கொண்டு நான் ஐயோ அஞ்சு அஞ்சு தூர நின்ற சஞ்சலங்களை நான் சொல்லி அலை கடல் தொரும்பு போல மலைவு கொண்டு நான் ஐயோ கெஞ்சி கெஞ்சி கூவோம் இந்த வஞ்சகன் மோகம் பாராய் கிட்டி என்னிடம் சேர்ந்து கீரூபை வை ஏசு சுவாமி உன்னை அன்றி வேறு கத்தி பொறுவரில்லையே சுவாமி தன்னையே பலியாயிந்த மன்னுயிராட்சகனே என்று ஒரு முக்கியமான காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். முதலாவது ஃபஸ்ட் முதலாவது என்ற அந்த வார்த்தையை வைத்து சில காரியங்களை உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நம்முடைய அருமை இரட்சகர் இந்த உலகில் இருந்த பொழுது அவர் முதலாவது முதலாவது என்று சொன்ன காரியத்தை சற்று நாம் தியானிப்போம். முதலாவது நாமும் கூட இந்த உலகத்தில் முதல்ல இதை செய்யப்பா, முதல்ல இதை செய்யுங்க சார், முதல்ல ஃபஸ்ட் இது வேணும், ஃபஸ்ட் இதை செய்யுங்க என்று சில இடங்களில் நம்ம சொல்லுவதுண்டு. நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு இந்த உலகத்தில் இருந்தபோது முதலாவது முதலாவது என்று சில காரியங்களை சொல்லியிருக்கிறார். மத்தேயு 23:25 மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெயரே உங்களுக்கு ஐயோ, போஜன பாத்திரங்களின் வெளிப்புறத்தை சுத்தமாக்குகிறீர்கள், உட்புறத்திலோ அவைகள் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது. 26 வசனத்தை மறுபடியும் நான் வாசிக்கிறேன். குருடரான பரிசெயனே, போஜன பான பாத்திரங்களின் வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. இயேசு சொன்ன ஒரு காரியம், முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு, முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. மாயக்காரராகிய வேதபாரகரே பரிசெயரே, குருடரான பரிசெயனை. அப்போ வேதபாரகர் பரிசெயரை பற்றி இயேசு இப்படி கடிந்து கொள்கிறார், உங்கள் உட்புறம் கொள்ளையினாலும் அநீதத்தினாலும் நிறைந்திருக்கிறது, முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. கண்டிப்பாக இதை நாம் கடைபிடித்தே ஆக வேண்டும். முதலாவது நம்முடைய உட்புறம் மோசத்தினாலும் பிரச்சனைகளினாலும் நிறைந்திருக்கும். வெளிப்புறத்தை நம்முடைய சரீரத்தை நன்றாக நாம் சுத்தமாக வைத்துக்கொள்வோம், நன்றாக உடை உடுத்தி அலங்காரம் செய்து நன்றாக வைத்துக்கொள்வோம், உட்புறம் மோசமாக இருக்கும். இங்கே இயேசு என்ன சொல்கிறார் என்றால், முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. ஒவ்வொரு மனுஷனுக்கு யாராக இருந்தாலும், எந்த மதத்தை சேர்ந்த ஒரு நபராக இருந்தாலும், யாராக இருந்தாலும், இன்று உங்களை படைத்த தேவன், இந்த உலகத்திற்கு அனுப்பின அந்த தேவன் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார், முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு, முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. இந்த இருதயம் நன்றாக இருந்தால் எல்லாம் நன்றாக இருக்கும். முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. அதற்கு ஒரே ஒரு வழி, இந்த உலகத்தில் இயேசு தான் அந்த வழியை உண்டாக்கியிருக்கிறார். அதனால தான் அவருக்கு பேர் இரட்சகர். உங்களுக்காக இரட்சகர் இன்று பிறந்திருக்கிறார் என்று சந்தோஷமான செய்தியை தூதர்கள் அந்த மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள். இரட்சகர் அந்த யோவான் ஸ்நானகன் இயேசுவை பற்றி என்ன சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போ இரட்சிப்பை
நமக்கு கொடுத்தது இந்த அருமை இரட்சகர் இயேசு தான். அவர் தான் அதற்கு வழியை உண்டு பண்ணினார். அதனால் வேதம் என்று சொல்கிறது 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி உங்களை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம். அப்போ அந்த இரத்தம் தான் நம்முடைய உள்ளான மனுஷனை சுத்தமாக்குது. இயேசு கிறிஸ்துனுடைய வார்த்தைகள், இந்த வேதத்தில் உள்ள வார்த்தைகள், கட்டளைகள், நியாய பிரமாணம், இவைகள் எதற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் நம்முடைய உள்ளான இருதயத்தை சுத்தமாக்க. கடைசியிலே அருமை இரட்சகர் இயேசு தன் இரத்தத்தை சிந்தி ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் நமக்கு செய்திருக்கிறார். என்னவென்றால் தன் இரத்தம் தான், அவருடைய இரத்தம் பரிசுத்த இரத்தம். பரிசுத்த இரத்தம் இந்த உலகத்தில் எங்கும் கிடைக்காது. இரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. இரத்தத்திலே உயிர் இருக்கிறது. ஆதலால் இரத்தத்தை நீங்கள் சாப்பிட வேண்டாம் என்று வேதம் சொல்லுகிறது. இரத்தத்தில் உயிர் இருக்கிறது. உயிர் இருப்பதனால தான் இரத்தம் சிந்தப்படுது. இரத்தம் சிந்தப்பட்டால் தான் பாவ மன்னிப்பு உண்டு. அதற்காகவே தேவன் இந்த உலகத்திற்கு வந்தால் தன் இரத்தத்தை சிந்தினார். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அப்போ உள்ளான மனுஷனை உள்புறத்தை சுத்தமாக்க ஒரே ஒரு வழி, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம். இங்கு பரிசேயனே முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு என்று இயேசு உங்களை பார்த்து சொல்கிறார். முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. பாருங்க, நானும் கூட எத்தனையோ வருடங்கள் என்னுடைய இஷ்டத்தின்படி தான் வாழ்ந்தேன். ஆந்திர பிரதேசத்திற்கு இந்த வரங்களுக்கு வந்த பிறகு கூட என்னுடைய இஷ்டப்படி தான் நான் வாழ்ந்தேன். வெளிப்புறம் நன்றாக ட்ரெஸ் பண்ணி நன்றாக தான் இருப்போம். உள்புறம் ரொம்ப மோசமாக இருக்கும். கெட்ட எண்ணங்கள், பிரச்சனைகள், எங்கே போக, எப்போ சிகரெட்டு குடிக்க, எப்போ சினிமாவுக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து எங்கே போகலாம், இப்படித்தான் இருக்கும் எண்ணம். அப்போது இருதயம் மோசமாக இருந்தது, வெளிப்புறம் நன்றாக இருந்தது. எப்பொழுது இயேசுவுக்கு என்னை ஒப்பு கொடுத்தேனோ அப்பொழுது அவர் இரத்தத்தினால் என்னை கழுவி சுத்திகரித்து என் உள்புறத்தை அவர் சுத்தமாக்கினார். இயேசு இந்த உலகத்தில் இருந்த பொழுது ஒரு ஓமை ஒன்று சொன்னார். என்னவென்றால், பரிசேயன் ஆயக்காரன். பரிசேயன் எப்படி ஜபம் செய்தார், ஆயக்காரன் எப்படி ஜபம் செய்தார் உங்களுக்கு நன்றாக தெரியும். இயேசு சொன்ன ஓம்பை பரிசேயன் வெளிப்புறத்தையே சொல்கிறான். நான் உபவாசம் இருந்தேன், அப்படி செய்தேன், காணிக்க கொடுத்தேன், அதை செய்தேன், இப்படி செய்தேன் என்று தன்னுடைய வெளிப்புறத்தை தான் சொல்கிறான். ஆயக்காரனை பாருங்கள், உள்ளான மனம் உடைந்து மார்பில் அடித்து கொண்டு, பாவியாக என் மேல் கிருபையாருப்பா, என் உள்ளம் முதல்ல மாறட்டும், இந்த உள்ளம் சொல்லட்டும், நீ நீதிமான் என்று சொல்லட்டும் என்று அவன் ஜெபிக்கவே ஆயக்காரன் நீதிமானாக மாற்றப்பட்டான். ஆதலால் நாமும் கூட அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. நம்ம ஜெபிக்க போகும்போது கூட நம்முடைய மனம் சொல்லும், ஆமாம், முதல்ல ஜெபிப்பதற்கு முன்னதாக அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை நீ நோக்கி பார்ப்பதற்கு முன்னதாக, அவரோடு பேசுவதற்கு முன்னதாக உன்னை தகுதிப்படுத்து. அவரை பார்க்க, அவருடைய முகத்தை பார்க்க, அவருடைய சத்தத்தை கேட்க உன்னை தகுதிப்படுத்து என்று உள்ளம் சொல்லும். நானும் கூட தனியாக ஜெபிக்க போகும்போது முதல்ல இந்த பரிசுத்தத்திற்காக நான் முதல்ல அதற்கு தகுதி, அவரோடு பேச தகுதி ஆக வேண்டும் என்று முதலாவது ஆண்டவர் என்னுடைய குற்றங்கள் குறைவுகள் எல்லாவற்றையும் மன்னி உம்மோடு பேச, உம்மோடு நடக்க, உம்முடைய சத்தத்தை கேட்க எனக்கு கிருபை தார் என்று முதலாவது இந்த உள்புறம் சுத்தமாக வேண்டும் என்று அதற்காகவே முதலாவது ஜெபிக்க ஆரம்பிப்பேன். எதற்கென்றால், வானத்தை பூமி உண்டாக்கின தேவன் அவருக்கு முன்பதாக
நாம் சரியாக நடந்து கொள்ள வேண்டும், தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். பரிசுத்தம் இல்லாமல் தேவனை யாரும் தரிசிக்க முடியாது. அப்போ முதல்ல ஒரு மனுஷனுக்கு என்ன தேவை என்றால், உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு, உட்புறத்தை முதலாவது சுத்தமாக்கு. ஒரு நல்ல பொருள் பால் நம்ம வைக்க வேண்டுமென்றால் அந்த பாத்திரத்தை நன்றாக சுத்தமாக்கினா தான் அந்த பாலும் கெடாமல் இருக்கும். அதற்காக நன்றாக சுத்தமாக்கி அந்த பாலை அந்த பாத்திரத்தில் வைப்போம். அதே போலத்தான் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய சரீரத்திற்கு வருவதற்கு முன்னதாக நம்முடைய சரீரம் உட்புறம் கூட சுத்தமாக வேண்டும். அப்பொழுதுதான் அவர் வந்து உள்ளே தாங்குவார். முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு, அதன் பிறகு நான் வருவேன்ப்பா, உள்ளே வந்து தங்குவேன். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது. ஆதலால் எனக்கு அன்பானவர்களே, நீங்களும் கூட ஜெபிக்கும் முன்பதாக, தேவனோடு பேசுவதற்கு முன்னதாக கண்டிப்பாக உள்புறத்தை சுத்தமாக்கு, உள்புறத்தை சுத்தமாக்கு. நம்முடைய தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்முடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தேவன். அவருடைய கண்கள் நம்முடைய இருதயத்திற்குள் ஊடுருவி பாய்கின்றன. ஆதலால் நம்முடைய உட்புறத்தை சுத்தமாக்க வேண்டும் என்ற ஒரு காரியம் எல்லாருக்கும், இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க எல்லாருக்கும் முதலாவது இது தேவை. என்று நீங்கள் உங்கள் அறையில் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி, தேவனே என் உள் புறத்தை நீர் சுத்தமாக்கு, நான் உம்மை பார்க்க வேண்டும், உம்மை தரிசிக்க வேண்டும், உம்மோடு பேச வேண்டும், என்னுடைய உள் புறத்தை சுத்தமாக்கும் என்று நீங்கள் கேட்டால் கண்டிப்பாக தேவன் உங்களை சுத்தமாக்குவார். அதன் பிறகு நீங்கள் தேவனோடு பேசலாம், ஜபிக்கலாம். அந்த பிரசன்னமே டிஃபரண்ட் தான். கர்த்தருடைய பிரசன்ஸ் உங்களை சூழும் போது அந்த மகிமையே டிஃபரண்ட் தான். நானும் கூட எத்தனையோ காரியங்களை அனுபவித்திருக்கிறேன். என்னோடு உடன்படிக்கை பண்ணின தேவன் என்ன உடன்படிக்கை பண்ணினார், நீ போக இடமெல்லாம் வருவேன், உன் பக்கத்திலே நான் இருப்பேன், பொது கூட்டங்களில் நீ என்னை பார்க்கலாம், உன் பக்கத்திலே நான் நிற்பேன், சில நேரங்களில் அக்கினிமயமான கண்களோடு என் பக்கத்திலே நிற்பார், சில நேரங்களில் ஆட்டுக்குட்டியைப் போல வந்து நிற்பார், சில நேரங்களில் சிங்கத்தை போல வந்து நிற்பார். பல விதங்களில் நான் அவரை அனுபவித்திருக்கிறேன். அந்த மைதானம் முழுவதும் தேவ பிரசன்னத்தினால் நிறைந்திருக்கும். அப்போ இருதயத்தை நாம் சுத்தமாக வைக்கும்போது தேவன் வருகிறார், நம்மோடு வந்து நிற்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். ஆதலால் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அருமை சகோதரனே சகோதரியே, முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. இயேசு சொல்லுகிற காரியம், முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. காலம் இல்லை, நாட்கள் முடிவடைந்து கொண்டிருக்கிறது, ஒன்றுமே புரியவில்லை. இந்த கொரோனா மக்களை வேட்டையாடி கொண்டிருக்கிறது, எங்கே போகிறது, என்ன நடக்கிறது, ஒன்றும் புரியவில்லை. அப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலைக்குள் இந்த உலகம் தள்ளப்பட்டிருக்கிறது. முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. இயேசு இந்த உலகில் வரும்பொழுது அவரை சந்திக்க முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு என்று தேவன் என்று பேசுகிறார். அதன் பிறகு இயேசு இந்த உலகில் இருந்த பொழுது மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும்
அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எத்தனையோ முறை இந்த வசனத்தை நாம் கேட்டிருக்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நேற்று ஒரு சகோதரர் என்னுடைய அக்கவுண்டில் 20,000 ரூபீஸ் போட்டு எனக்கு ஃபோன் பண்ணினார். நான் உடனே அந்த ஃபோனை எடுத்தேன். அவர் சொன்னார், நான் கூலி வேலை தான் செய்கிறேன், ஒரு சொந்த வீடு கிடையாது, என் மனைவி குவைட் தேசத்திற்கு வேலைக்கு போயிருந்தாங்க, அங்கேயே செத்து அந்த பாடி தான் வந்துச்சு, ஒரே மகா அவள் 8வது கிளாஸ் படித்து கொண்டிருக்கிறாள், திடீரென்று உங்களுக்கு இந்த காணிக்கை கொடுக்க வேண்டும் என்று எனக்கு எண்ணம் வந்தது. நான் பொதுவாக யாரிடத்திலும் கேட்கவும் மாட்டேன். எதற்கென்றால், எப்பொழுதாவது இந்த பணத்தின் மேலே நான் கண் வச்சதும் கிடையாது. தேவன் இந்த ஃபேக்ட்ரி ஒன்றை கொடுத்திருக்கிறார், அந்த ஃபேக்ட்ரி ஓடிக்கொண்டு இருக்கிறது, அதிலிருந்து வருகிற வருமானம் எனக்கு போதும் என்று நான் நினைப்பேன். இந்த நபர் நான் கேட்கவில்லை, அவரே அனுப்பியிருந்தார். இந்த லாக்டவுனில் அனுப்புகிறவர்களுக்கு ஒரு பேர் வைத்திருக்கிறேன், லாக்டவுன் டோனர்ஸ் என்று. கஷ்டத்திலும் கண்ணீரில் இருக்கும்போது, அவர்களே பிரச்சனைகளில் இருக்கும்போது அனுப்புகிற மக்கள் லாக்டவுன் டோனர்ஸ் என்று பேர் வைத்திருக்கிறேன். நேற்று அதை அனுப்பியிருந்து எனக்கு உள்ளமே கேட்கலை. எதற்கென்றால், ஒரு ஏழை மனுஷன், சொந்த வீடு கூட கிடையாது. அப்போ இந்த வசனத்தை பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ உடனே காணிக்கை அனுப்புங்க, உங்களுக்கு ஆண்டு எல்லாவற்றையும் தருவார் என்று நான் சொல்லலை. அந்த மனுஷனுடைய வாஞ்சியை பாருங்க, எப்படியாவது இந்த மினிஸ்ட்ரிக்கு கொடுக்கணும், இந்த டிவி ப்ரோக்ராம் ஏதாவது கொடுக்கணும், ஏதாவது உதவி செய்யணும், ஒரு நாள் கூட சார் கேட்கலையே என்று என் மேல் உள்ள நம்பிக்கையினால் அல்ல, என் மேல் உள்ள பாசத்தினால் அல்ல, தேவன் மேலிருக்கிற அந்த நம்பிக்கை, தேவன் மேலிருக்கிற அந்த பாசத்தினால் எனக்கு அனுப்பி வச்சார். நான் அப்படித்தான் ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே இதற்கு நீர்தான் நீதி செய்யணும், உமக்காக அவர் அனுப்பியிருக்கிறார், எப்படியாவது எல்லா பிரச்சனைகளையும் நீக்கி, சரீரத்தில் பலவீனத்தை நீக்கி, சமாதானத்தை கொடுத்து இந்த ஃபேமிலிக்கு நீர்தான் நியாயம் செய்யணும் என்று நான் கண்ணீரோடு ஜெபித்தேன். அப்போ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போ இயேசுவும் பாருங்க, எப்போதும் ஊழியந்தான், இன்னொரு வேலையை செய்யலை, கிராமம் கிராமம் நடந்து அவர் ஊழியத்தை செய்தார். ராத்திரி ரெஸ்ட், காலையில் எழும்பி ஒரே நடந்து போக வேண்டியதுதான், கிராமங்கள் வழியாக பட்டணங்கள் வழியாக நடந்து போகும்போது இயேசு வருகிறார், இயேசு வருகிறார் என்றால் ஜன கூட்டம், எதற்கென்றால் அற்புத அடையாளங்கள் நடக்கின்றன. ஜஸ்ட் ஒன் டச், குஷ்டரோகி சுகமாகுகிறான். ஜஸ்ட் ஒன் டச், கண்கள், குருடான கண்கள் திறக்கப்படுகின்றன. ஜஸ்ட் ஒன் டச், அற்புதங்கள் அடையாளங்கள், மரித்தவர்கள் உயிரோடு எழும்புகிறார்கள். இயேசுவை பார்க்க, இந்த அற்புதங்களை பார்க்க ஜன கூட்டம், திரளான கூட்டம். அப்போ வேறு வேலையை அவர் செய்யலை. எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரி. அவர்கிட்ட பணம் என்ன, சில பேர் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் யூதா இஸ்காரியத்துக்கு பணப்பைய இயேசு கொடுத்திருந்தார், அந்த இன்சார்ஜ் அவன் கையிலே கொடுத்திருந்தார். அப்போ ஜனங்கள் போகிற இடத்துல ஏதாவது கொடுப்பாங்க இயேசுவுக்கு. தன் பிதா கொடுத்த வேலையை அவர் நிறைவேற்றினார். அப்போ சில பேர் வந்து, உன் போதகர்
வரி பணம் கட்ட மாட்டாரா? உன்னுடைய போதகருக்கு ஒரு ரூலா, மற்றவர்களுக்கு ஒரு ரூலு, உங்களுடைய போதகருக்கு ஒரு ரூலா? அவர் வரி செலுத்த மாட்டாரா என்று கேட்டவுடனே மத்தேயு 17:27 இயேசு சொல்லுகிறார், நாம் அவர்களுக்கு இடரலா இராதபடிக்கு கடலுக்கு போய் தூண்டில் போடு. முதலாவது இன்று உங்களுக்கு வருகிற செய்தி இதுதான். முதலாவது அகப்படுகிற மீனை பிடித்து அதன் வாயை திறந்துப்பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு, வரி செலுத்து போ. அப்போ பாருங்க, இயேசுவுக்கே அவர் தான் அந்த வார்த்தை சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, எல்லாம் கொடுக்கப்படும். அவருக்கே நடக்குது, அவர் தான் சொன்னார், அவருடைய மினிஸ்ட்ரியில் இது நடக்குது. எப்போ பார்த்தாலும் மினிஸ்ட்ரி ஊழியத்தை செய்தார் இயேசு, அற்புத அடையாளம் கண்டினார், மக்களுக்கு உதவி செய்தார். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவினால் வல்லமையினால் நிறைத்திருந்தார். ஆதலால் நன்மை செய்யும்படி அவர் சுற்றி தெரிந்தார், அற்புதங்களை செய்தார். அவரே சொன்னார், முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்க, அவருக்கு அங்கே அற்புதம் நடக்குது. போப்பா தூண்டில போடும், முதலாவது கிடைக்கிற மீனை வாயை திறந்துப்பார், வெள்ளி பணம் இருக்கும், எனக்கும் உனக்கும் சேர்த்து வரியை கட்டு போ என்று சொல்ற. அப்போ கண்டிப்பாக தேவ ராஜ்யத்தை முதலாவது நாம் தேடும்போது கண்டிப்பாக தேவன் அதற்கு பதில் கொடுப்பார். இப்போ மீனை பிடித்து மீன் வாயப்பார் என்றால் இதனுடைய வழி, இது பரலோகம் செய்கிற காரியம். எலியா தீர்க்கதரிசின் இடத்துல தேவன் சொல், எலியா போ, காகங்கள் மூலமாக உன்னை நான் போஷிப்பேன், போ. அவன் போகிறான், காகங்கள் வந்து ரொட்டியும் இறைச்சியும் வந்து கொடுக்குது. அப்போ இது பரலோகம் செய்கிற காரியம், பரலோகம் போஷிக்குது. எலியா நீ போக வேண்டிய வழி ரொம்ப அதிகம், சாப்பிடு, எலும்பு, இந்த தண்ணீரை குடி, இந்த ரொட்டியை சாப்பிடு. அதை சாப்பிட்டு 40 நாட்கள் இரவும் பகலும் நடந்து போனானா எலியா. அப்போ பரலோகம் சில நேரத்தில் போஷிக்குது, பரலோகம் சப்போர்ட் பண்ணுது. மீனை பிடி, வாயை திறந்துப்பார், வெள்ளி பணம் இருக்கும் அதை கொடு, பரலோகம் செய்து. எலியாவுக்கு பரலோகம் அங்கு எல்லாவற்றையும் சந்திக்குது. பிரியமானவர்களே, முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுவோம், பரலோகம் உங்களை போஷிக்கும், பரலோகம் போஷிக்கும். சில பேர் இப்படியே சொல்லுவாங்க, இந்த ஆட்கள் பரலோகம் போஷிக்கும் என்று உங்களுக்கு ஆசீர்வாதனையே சொல்லுவாங்க. இப்படியே சொல்லி சொல்லி பழகிட்டாங்க, ஆசீர்வாதம் இதே சொல்லுவாங்க என்று சில பேர் நினைக்கலாம். தப்பு என்று சொல்லவில்லை, நினைக்கக்கூடும், அப்படிப்பட்ட ஒரு நினைவு வரும். ஆனால் இயேசு என்ன சொல்லியிருக்கிறார், வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒரு நாள் ஒளிந்து போக. வானமும் பூமியும் ஒளிந்து போனால் என்ற எவ்வளோ ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்கிறார், அவருடைய வாயில் தானே சொல்லியிருக்கிறார், முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுங்கள் என்று. ஆதலால் முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுவோம், நமக்கு கண்டிப்பாக தேவன் அற்புதத்தை செய்வார். இப்போ எல்லாம் அனுகூலமாக இருக்கும்போது நமக்கு ஏதாவது கிடச்சிச்சின்னா அது ஒரு பெரிய விசேஷம் அல்ல. நமக்கு பிரச்சனை இருக்கும்போது அந்த நேரத்தில் நமக்கு ஏதாவது அற்புதம் நடந்தால் அது பெரிய அதிசயம்தான். இப்போ குறிப்பாக லாக்டவுன்னா எல்லாம் அடைப்பு, எக்கனாமி கீழே வருது, அநேகருக்கு வேலை இல்லை. ஒரு மாதம் ஹோட்டல் வீட்டில் எல்லாம் அடைச்சிருந்துச்சு, எப்படி ஹோட்டலில் வேலை செஞ்சவங்கள எங்கே, ஹோட்டல் எஜமான் எங்கே,
எப்படி ஹோட்டலுக்கு ரெண்டு கட்டு. அப்போது இந்த லாக்டவுனால் பிரச்சனைக்குள்ளே போனவங்க அதிகமான பேர். எக்கனாமி அப்படி இறங்குது. இந்த நேரத்தில் கர்த்தர் உன்னோடு கூட இருந்து உன்னை போஷித்து உனக்கு ஒரு அற்புதத்தை செய்தால் நான் தேவன் உன்னோடு கூட இருக்கிறேன் என்பதற்கு அதுதான் அர்த்தம். நானும் கூட இந்த லாக்டவுன் இந்த டைமில் தேவன் கூடவே இருந்து என்னை நடத்தினதை நான் உணர்ந்தேன். முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடுப்பா, எல்லாம் உனக்கு கொடுக்கப்படும். ஒவ்வொரு நாளும் லைவில் உட்கார்ந்து தமிழ் தெலுங்கில் இந்த லாக்டவுன் டைமில் ஜனங்களோடு பேசிக்கொண்டே இருந்தேன். ஆறுதலான வார்த்தைகள் மக்களுக்கு தேவை, ஆறுதலான செய்திகள் தேவை. அவருடைய இருதயத்தை பலப்படுத்த, விசுவாசத்தை கட்ட தேவ வார்த்தை தேவை. ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் பேசிக்கொண்டிருந்தேன். அவருடைய ராஜ்யத்தை தேடுனேன், எல்லாம் எனக்கு கொடுக்கப்பட்டது. இந்த லாக்டவுன் சமயத்தில் உங்களுக்கும் தேவன் கண்டிப்பாக அப்படி செய்வார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை நாம் தேடுவோம், கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்வார். அதன் பிறகு மத்தேயு 13:30 அங்கே சொல்லப்பட்டு, அறுப்பு காலத்தில் நான் அறுக்கிறவர்களை நோக்கி முதலாவது களைகளை பிடுங்கி அவைகளை சுட்டரிக்கிறதற்கு கட்டுகளாக கட்டுங்கள், கோதுமையை என் களஞ்சியத்தில் சேர்த்து வையுங்கள் என்றேன். இங்கு இயேசு சொல்லுகிறார் முதலாவது. முதல் என்ன சொன்னேன், முதலாவது உட்புறத்தை சுத்தமாக்கு. இரண்டாவது என்ன சொன்னேன், முதலாவது தேவ ராஜ்யத்தை தேடு. லாக்டவுன் டைம்லும் கூட அவர் உன்னை போஷிப்பார், பரலோகம் உன்னை பொறுப்பெடுக்கும் என்று சொன்னேன். கடைசியாக இயேசு சொல்லுகிறார் முதலாவது களைகளை அறுத்து கட்டுங்க, அதான் வேலை. இயேசு இந்த உலகத்திற்கு வரும்போது முதலாவது நடக்கிற காரியம் ரெண்டாக பிரிப்பார், தேவனை நம்புகிற பிள்ளைகள், தேவனை நம்பாத பிள்ளைகள். சுவிசேஷம் எல்லாத்துக்கும் அறிவிக்கப்பட்ட பிறகுதான் முடிவு வரும், முடிவு வரும். அப்போ எல்லாருக்கும் இந்த சுவிசேஷம் கண்டிப்பாக கேட்டிருப்பாங்க. இயேசுவால் தான் ரட்சிப்பு, அவருடைய ரத்தத்தினால்தான் ரட்சிப்பு, அவருடைய ரத்தத்தினால்தான் உட்புறம் சுத்தமாகும். அப்போந்தான் ஒரு மனுஷன் தேவனை தரிசிக்கலாம், தேவனோடு ஒரு தொடர்பு உண்டாகும். இதெல்லாம் கேட்டிருப்பாங்க, கேட்டும் கூட கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் இருக்கிறவங்கள ஒரு சைடு, அவருடைய வழியில் நடக்கிறவங்க ஒரு சைடு. யாராக இருந்தால் ரெண்டாக பிரிப்பதான் அவருடைய வேலை. அப்போது களையும் வளருது, பயிரும் வளருது. களையும் நல்ல கலகலன் இருக்கு, பயிர் நல்லா இருக்கணும். ஆனால் பயிருக்கு போகிற ஆகாரத்தெல்லாம் என்ன செய்யுது, களை சாப்பிடுது. உடனே எஜமான்கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் நம்ம கோதுமையை தான் நம்ம விதைத்தோம், இது என்ன களைகள்லாம் காணப்படுது என்ன? நீர் அனுமதி கொடுத்தா இப்போவே போய் களையை பிடுங்கி நாங்கள் எடுத்துடுறோம். உடனே எஜமான் சொல்கிறார், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நீங்கள் களையை பிடுங்குவேன்னு சொல்லி ஒருவேளை பயிரை பிடுங்கிடக்கூடாது, ரெண்டும் ஒன்று போல தான் இருக்குது. கொஞ்சம் பொறுங்க, கொஞ்சம் பொறுங்க, இந்த அறுக்கிற காலம் வரும், அதான் மனுஷகுமாரோடைய வருகை. அந்த நாளில் கண்டிப்பாக முதல்ல ரெண்டாக பிரிப்பது தான் வேலை, களையை ஒரு பக்கம், பயிரை ஒரு பக்கம். அதுதான் என்னுடைய வேலை. முதல்ல முதலாவது களையை கட்டுங்க, முதலாவது அதை சுட்டறிங்க என்று நான் அதுக்கு கட்டளை கொடுப்பேன், அப்படியே நடக்கும் என்று அங்கு இயேசு சொல்வதை நாம் பார்க்கிறேன். ஆதலால் கடைசி காலத்தில் நாம் இருக்கிறோம். நான் சொன்ன எங்கேயும் சமாதானம் இல்லை, மக்கள் செத்து கொண்டு இருக்கிற அந்த கடைசி நாட்கள், பெரிய பெரிய தேசத்திலோ கூட காப்பாற்ற முடியலை. கர்நாடகாவில் ஒரு மினிஸ்டர் சொல்லியிருக்கிற, கடவுள் தான் இதுக்கு வழி, கடவுள் தான் இந்த கொரோனாவை நீக்கணும்னா கடவுள் தான் வழி, மனுஷனால் இது முடியாது என்று சொல்லியிருக்கிறேன். உண்மை,
அதுதான் உண்மை. யாருக்கு வருகிறது, யாருக்கு கொரோனா பிடிக்கிறது ஒன்றும் புரியவில்லை. பெருகி கொண்டே இருக்கிறது. கடைசி நாட்களில் நாம் இருக்கிறோம். இயேசு இந்த உலகத்தில் வரும்பொழுது ரெண்டாக பிரிப்பார், நீங்கள் களையா கோதுமையா. அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்கள் கோதுமை, அவருடைய வார்த்தையின்படி நடக்காதவர்கள் களை, அவருடைய வார்த்தையை சட்டை பண்ணாதவர்கள் களை, தேவ பக்தி இல்லாதவர்கள் களை. அப்படிப்பட்டவர்களை முதலாவது கட்டுங்கள், அவர்களை அக்கினிலே சுட்டரிக்க வேண்டும் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். நான் சொல்லுவேன், முதலாவது களைகளை கட்டுங்கள், சுட்டறியுங்கள். ஆமாம், சில நேரத்தில் நானும் கூட ஃபேக்ட்ரிக்கு போகும்போது சில நேரத்தில் சொல்லுவேன், இது எங்கே இருக்குது, இந்த பொருள் எதற்கு இங்கே இருக்குது, இந்த வேஸ்ட்லாம் அங்கேயே கிடக்குது, என்ன முதல்ல கொண்டு போய் அடுப்பில் போடுங்க, இதை யாங்க வச்சுருக்கிறீங்க. மேனேஜரை கூப்பிட்டு ஒரு ரவுண்டு சுற்றி சொல்லுவேன், யான் இது அங்கே வச்சுருக்கிறா, அப்போவே போட்டிருக்கணும்ப்பா அடுப்பில், இவ்வளோ நாள் எதுக்கு சொல்லுவேன். அதே போலத்தான் நம்முடைய எஜமான், நம்முடைய அருமை இரட்சகர் இயேசு இந்த உலகத்திற்கு வரும்பொழுது அவரும் அப்படி தான் சொல்வார், முதலாவது இந்த கழுகை கட்டுங்க, அக்கினியில் சுட்டறிங்க. அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லவா. முதலாவது என்று சில காரியங்களை பார்த்து ரொம்ப வேண்டிய வார்த்தைகள் இது. நமக்கு கண்டிப்பாக அது வேண்டும். உள்ளான மனதை சுத்தமாக்குவதற்கு விரும்புவது இல்லை. முதலாவது அதை சுத்தமாக்கினா தான் தேவ பிரசன்னத்தை உணர முடியும், தேவனோடு பேச முடியும். அப்போ முதலாவது கண்டிப்பாக என்ன செய்யணும், உள்ளான இருதயத்தை சுத்தமாக்கணும், அதற்கு தகுதிப்படுத்தணும் நம்முடைய இருதயத்தை. நம்முடைய தேவனும் கூட அந்தரங்கத்தை பார்க்கிற தேவன். ஆதலால் எனக்கு அன்பானவர்களே, என்று நாம் தெரிந்து கொண்ட சில காரியங்கள் உங்கள் இருதயத்தில் நீங்கள் வைத்து கொள்ளுங்கள். மறக்கவே கூடாது. முதலாவது உள்ளான இருதயத்தை சுத்தமாக்க, முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடு. இயேசு வரும்போது களையை முதலாவது அக்கினியில் சுட்டரிப்பார். ஆதலால் கோதுமை மணியாக நீங்கள் மாற வேண்டும். அதற்கு உங்களை அவருக்கு ஒப்பு கொடுக்கணும். உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து பாவங்கள் கழுவப்படணும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினால். இதெல்லாம் விசுவாசத்தினால தான் நடக்கணும். இதற்காக அங்கே போகணும் இங்கே போகணும் என்று அல்ல. நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து கொண்டு உங்களை அவருக்கு நீங்கள் ஒப்பு கொடுக்கலாம். உங்களை ஒப்பு கொடுங்க, என்னை சுத்தமாக்க ஆண்டவரே என்று. முதலாவது உம்மை தேடுவேன் என்று சொல்லுங்கள். நான் கோதுமை மணியாக இருக்க வேண்டும், என்னை மாற்றும், கோதுமை மணியாக மாற்றும் என்று சொல்லுங்கள். அப்பொழுது தேவ ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தேவன் தருவாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன். நாம் ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற அன்பின் பிதாவே, சில காரியங்களை நான் சொன்னேன். முதலாவது என்று. ஆமாண்டவரே, நாங்கள் அதை கடைபிடித்து உமக்காக பிரகாசிக்க நீர் கிருபை தார். எத்தனை பேர் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தார்களோ அத்தனை குடும்பங்களையும் ஆசீர்வதி. இப்பொழுதே உம்முடைய கரம் அவர்கள் மேல் வரட்டும். நோயோடு பிரச்சனையோடு இருப்பார்களானால் அவர்களை குணமாக்கும். இப்பொழுதே உம்முடைய வல்லமையை அவர்கள் உணர, தன்னுடைய சரீரத்திலே உணரும்படி செய். இப்பொழுது சிங்காசனத்திற்கு முன்பதாக வருகிறேன்ப்பா. எத்தனை ஃபேமிலி கேட்டுக்கொண்டிருந்ததோ, எத்தனை பேர் இதை கேட்டார்களோ அத்தனை பேர் மேலும் உம்முடைய வல்லமை இப்பொழுதே ஊற்றப்படட்டும். தலையிலிருந்து கால் வரை நரம்புகளுக்குள், எலும்புகளுக்குள் உம்முடைய வல்லமை ஊற்றப்படட்டும். இப்பொழுது பலவீனங்கள் போகட்டும், நோய்கள் நீங்கட்டும். இந்த கொரோனா எந்த பாதிப்பும் வராதபடி
இப்பொழுது உம்முடைய கரத்தை அவர்கள் மேல் வையும், ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் சுவாமி. முதலாவது என்று சொன்னேன், முதலாவது அதை செய்யட்டும், காத்துக்கொள்ள வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன், ஆமேன். ஜட்சன் ஆப்ரஹாம் என்ற யூடியூப் சேனலை அந்த பெல் ஐக்கான் அதை அழுத்தி அதை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தினமும் நாங்கள் வைக்கிற வீடியோக்களை பாருங்கள். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஆசீர்வதிக்கப்படுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ.